வணக்கம். ஆர்ஜே பாலாஜி, என்ஜே சரவணன் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து இயக்கிய படம் தான் வீட்டில் விசேஷம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இனி நம்ம இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் ஆர்ஜே பாலாஜி லீட் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. அவர் இயக்கிய படங்களில் அவரே வந்து நடிக்கிறது சாதாரணமான விஷயம்தான். இதுக்கு முன்னாடியே அவர் இயக்கிய படங்களில் அவரே தான் நடித்தார். படத்தோட மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க அந்த படம் எப்படி இருக்குது பார்க்கலாம். வீட்டில் விசேஷம் இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட கதை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஜே பாலாஜியோட அப்பா அம்மா வராங்க, சத்யராஜ் அவர்கள், ஊர்வசி அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே ஆர்ஜே பாலாஜியே இப்போது கல்யாணம் பண்ணுற வயசில் தான் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நேரத்தில் பேபி ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக என்னடா அது பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நுவான்சஸ் இருக்கு இல்லையா, அதை பிரித்து மேயிற படம் தான் இந்த படம். அந்த எண்ணம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத விளக்கிற படம் தான் இந்த படம். ஃபார்ம் ஆனால் அந்த பேபினால் சத்யராஜ் அவர்களும் ஊர்வசி அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, இதனால் அவங்க பசங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் என்ன சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கேஸ்ட்டு தான் ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக சத்யராஜ் அவர்களும் அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம் அவங்களையும் இவங்க ரெண்டு பேருமே அந்த கதாபாத்திரத்தில் போட்டது மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த ரோலை அந்த அளவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் படமே வந்து நகரும். ஆர்ஜே பாலாஜி அப்பர்னா இவங்களாம் வந்து ஒரு சைட் ரோல்னே வச்சுக்கிங்களேன். ஆனால் மெயின் கேரக்டர் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கடுத்தது நம்ம போகிறது ஆர்ஜே பாலாஜியோட படத்துக்கு. ஸோ அவர் படத்துக்கு போனால் நம்மளுக்கு என்ன கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் கதை. ஸோ கதை இவங்க ஏற்கனவே வேறு இடத்துலேருந்து எடுத்ததுனால அந்த சிரிப்பும் சென்டிமெண்ட்டும் படத்தில் கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கதையை ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழகாகவே சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேபி ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதை வந்து எப்படி சொல்கிறது மற்றவங்ககிட்ட அப்படின்றத ஒரு காமெடி ட்ராக்காக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. செகண்ட் ஆஃபில் அந்த காமெடி ட்ராக்கை அப்படியே முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்டாக மாற்றி இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குது, இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கிற எண்ணங்களெல்லாம் கிழித்தெறியுது இந்த செகண்ட் ஆஃப். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்பா இந்த வயசு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு கும்பல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயசுலேயும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரியான ஒரு கப்புள் இதுக்கப்புறமா யாருனா ஃபார்ம் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு கதை. இது ரெண்டுதுமே ரொம்ப அழகாக கொலாப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இரண்டு டேரக்டர்களுமே. அப்புறம்னா பாலமுரளி, அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயின், அவங்களுக்கு என்ன ரோலோ அதை கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணி போயிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் அந்தந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், அதாவது விஜய் டிவி புகழ் வராப்பில், ஆர்ஜே பாலாஜிக்கு தம்பியாக ஒரு பையன் வந்து நடிச்சிருந்தாப்புல, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. ஸோ இவங்க எல்லாருமே அந்த ரோலுக்கு ரொம்ப அழகாகவே ஜஸ்டிஃபை பண்ணி போயிருந்தாங்க. ஒரு சீனு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படின்ற மாதிரி, அவர் எப்பவுமே ஒரு ரொம்ப சாதாரணமாக எப்படி டிவிலலாம் பேசுவாரோ அதே மாதிரி தான் நீங்கள் படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான இடத்துல வந்து பேசுவாங்க. அதாவது ஊர்வசி அவர்கள் ஒரு சீனில் ஆர்ஜே பாலாஜியை பார்த்து என்னப்பா சாப்பிட்றியா, அதாவது அவங்க அம்மா என்னப்பா சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த சீனில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்படியே அழுத மாதிரியே போய் கட்டுப்பிடிப்பார். அந்த சீன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அந்த இதில் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பை நான் பார்த்துங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முன்னாடி ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் நடித்தார் இல்லையா எல்கேஜி, ஒரு சின்ன ரெஃபரன்ஸு இந்த படத்தில் ஒரு சீனில் வருது, ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது ஒரு சீனுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சீனு, ரொம்ப அடிநாதமிக்க ஒரு சீனு. அதாவது இந்த குழந்தைய பெற்றுக்கலாமா வானாவா அப்படின்ற மாதிரி ஊர்வசியும் சத்யராஜ் அவர்களும் காரில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம பிளான் பண்ணி பெற்றுக்கிறோம்னாக்கா அந்த குழந்தைய வந்து நம்ம பிளான் பண்ணும்போதே ஃபார்ம் ஆகிடுச்சினாக்கா ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றுக்க ஆரம்பிப்போம். ஆனால் நம்மளே அறியாமல் ஒரு செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வைங்களேன், ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும், என்னப்பா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் இது நம்ம குழந்தை தான்ற மாதிரி யாருமே யோசிக்க மாட்டோம் இல்லையா. அந்த ஒரு சின்ன ஹெசிடேஷனை ரொம்ப அழகாக வந்து கடந்து வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றுப்பாங்க. அப்போ ஊர்வசி அவர்கள் வந்து நல்ல ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சத்யராஜ்கிட்ட, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அந்த கோரே அதுதான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தவங்க யாருனா இருந்தாங்கனாக்கா நான் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு புரியும். படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த இடத்துல ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் லேகாக இருந்தது. மற்றபடி பெருசாக, அதாவது இந்த படத்தோட டேரக்டர்கள் வந்து எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு நல்ல படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மற்றபடி ஃபைட்டு அந்த மாதிரிலாம் படத்தில் எதுவுமே கிடையாது. ஏ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி படத்தில் எதுவுமே கிடையாது. குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ் அவர்கள் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு போகிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிடும். ரொம்ப வித்தியாசமான வழக்கம் போல் அந்த மாதிரி கதைகளை எதிர்பார்க்குற நபர்களுக்கு வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்காது,
படம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்கப்படுற ரேட்டிங் 7/10. படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோட போய் உட்காந்து பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய, அதுவும் இப்போ யாருன்னா கல்யாணம் இருந்தாங்கனாக்கா அங்கே போய் உட்காந்து இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிள் ஃபிலிம் தான். அந்த மூவி முடிந்தது. உங்களுக்கு எந்த மூவி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.